எண்ணெய் விட்டுக்கலாம். இங்க ரவா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்த உடனே எடுத்து நுடலாம். வெளியில ஒரு தட்டுக்கு போட்டு நுடலாம். அந்த எண்ணெயிலேயே கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீ ஸ்பூன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கேரட் துருவி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ரவை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது நல்ல சூடு ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல சூடு ஆறட்டும். அப்புறமா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எந்த கப்பால ரவை எடுத்துட்டோமோ அதே கப்பால 1 கப் தயிர், நல்ல புளிச்ச தயிர். இது இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுருக்கேன், தண்ணி பார்த்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 லிருந்து 8 நிமிஷம் ஊற வச்சுடலாம். பாருங்க நல்லா ஊறியாச்சு. இது கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது இதுல போட்டுக்கலாம். சோடா 1/2 பிஞ்சு, இது ரெடியா இருக்கு. நம்ம இட்லி பாத்திரத்துல இப்ப இட்லி பார்த்து எடுத்துடலாம். இப்படி இட்லி பிளேட்டை பிரஷ் பண்ணிக்கலாம் ஆயிலால. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இதுல
முந்திரி பருப்பும் வச்சுக்கலாம், டமேட்டோ வேணும்னா டமேட்டோவும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் அது. இப்படி வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து அதில் விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் விட்டுடலாம். இப்படி ஒரு டமேட்டோ ஸ்லைஸ் இப்படி வச்சுட்டு அது மேலே இப்படி மாவிடலாம். இப்போ இந்த தட்டை இதில் வச்சுடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். ரவா இட்லி ரெடி.